Sầu túi. Ba ba sầu tre được túi. Nào một túi me được tầm. Túi me. À, cái nó bây giờ mình được tiền nhé. Bây giờ mình được tiền đó. Sao bà mà. Bà mình đi cả mình ra mình đi tiền. Và ba ba sầu tre cũng kia. Túi me được tiền được túi. Nên sao bà mà tầm mình đi cả mình ra mình đi tiền rồi nè. Anh sẽ với sầu tre. இனிமையான குழந்தைகளே, உங்கள் தூய்மையாக இருப்பதற்கான ஒரு சத்தியத்தை செய்ய வேண்டும். உண்ணாவிரதம் இருக்கவோ நீரின்றி இருக்கவோ தேவையில்லை. தூய்மையாக இருங்கள், நீங்கள் உலகாதிபதிகள் ஆவீர்கள். இந்நேரத்தில் இந்த உலகத்தில் எல்லோரிலும் சிறந்தவர்கள் யார்? என்ன விதத்தில்? இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் எல்லோரிலும் சிறந்தவர்கள் யார்? என்ன விதத்தில்? இந்த நேரத்தில் இந்த உலகத்தில் ஏழைகளே எல்லோரிலும் சிறந்தவர்கள். ஏனென்றால் தந்தை வந்து ஏழைகளைத்தான் சந்திக்கிறார். செல்வந்தர்கள் இந்த ஞானத்தை கேட்பது கிடையாது. தந்தை ஏழைகளின் பிரபு. அவர் ஏழைகளை செல்வந்தர்கள் ஆக்குகிறார். பாரு, இன்றைய மனிதர்களுக்கு என்ன நடந்து விட்டது? ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். அது இறை அன்பு என்று அழைக்கப்படுகின்ற தெய்வீக அன்பாகும். கடவுள் இப்பொழுது அன்பை கற்பிக்கிறார். ஒருவருக்கொருவர் எவ்வாறு அன்பு செலுத்துவது என்று அவர் உங்களுக்கு கற்பிக்கிறார். பாரதம் சத்தியபூமியாக இருந்தபோது அங்கே அத்தகைய உண்மையான அன்பு இருந்தது. சத்தியபூமியை உருவாக்கியது யார்? உண்மையான தந்தையும் உண்மையான ஆசிரியரும் ஆகிய சத்குரு ஆவார். நீங்கள் இப்பொழுது யாருக்கு முன்னால் இருக்கிறீர்கள்? உண்மையான தந்தையும் உண்மையான ஆசிரியருமான சத்குரு பாபாவுக்கு முன்னாலே என்று சொல்லுங்கள். நீங்கள் உண்மையான பாபாவின் முன்னால் இருக்கிறீர்கள். அதாவது உண்மையான சந்தோஷத்தை தருகின்றவரினதும் உண்மையான அன்பை கற்பிக்கின்றவரினதும் உண்மையான ஞானத்தை கொடுக்கின்றவரினதும் முன்னால் ஆகும். பொய்யான உலகத்தில் இருக்கும் எல்லாமே பொய்மை ஆகும். சத்தியத்தின் சகவாசத்தை வைத்திருங்கள் என்றும் உங்களுக்கு கூறப்படுகிறது. ஒரே ஒரு சத்தியமானவரே இருக்கிறார். ஆனால் எண்ணற்ற விஷயங்கள் பொய்யானவை. பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றவரும் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பவருமாகிய எல்லையற்ற தந்தையின் முன்னால் நீங்கள் நேருக்கு நேர் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லையற்ற ராஜ்யத்தை தருவதற்கு அவர் மீண்டும் வந்துவிட்டார். ஒரே ஒரு உண்மையான பாபாவே இருக்கிறார். அவருடைய சகவாசத்தோடு இருப்பதால் நீங்கள் உலக அதிபதிகளாகுகிறீர்கள். பக்தியின் ஆரம்பத்தில் சிவபாபாவின் உண்மையான வழிபாடு இருந்தது. அது உண்மையான கலப்படமற்ற பக்தி என்று அறியப்படுகிறது. பாபா இங்கிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு உலக சக்கரத்தினது ஞானத்தை விளங்கப்படுத்துகிறார். ஆரம்பத்தில் ஒரே ஒரு சிவபாபாவின் கலப்படமற்ற பக்தி இருந்தது. அவர் இப்பொழுது உங்களோடு உண்மையான ஞானத்தை பேசுகிறார். அவர் உங்களை பொய்யான பக்தியில் இருந்து விடுவிக்கிறார். நீங்கள் உண்மையான தந்தையிடமிருந்து ஞானத்தை கேட்கிறீர்கள். இந்த சத்தியத்தின் சகவாசம் உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்பதை புரிந்து கொள்ளுகிறீர்கள். இந்த உண்மையான ஞானத்தினால் உங்கள் படகுகள் அக்கறைக்கு செல்லுகின்றன. ஏனையோரினால் பேசப்படுகின்ற பொய்யான ஞானத்தின் மூலம் உங்கள் படகுகள் மூழ்குகின்றன. அது அறியாமை எனப்படுகிறது. பொய்யான ஞானத்தினால் படகுகள் மூழ்குகின்றன என்று சொன்னா எல்லாற்ற வாழ்க்கையும் தடம் புரண்டு போகுது. அது அறியாமை எனப்படுகிறது. தந்தை மட்டுமே உண்மையான ஞானத்தை தருகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் முழு கல்பத்தினதும் வரலாறும் புவியியலும் தெரிந்து கொண்டீர்கள். அதனால் இந்த உண்மையான பாபா உண்மையான ஆசிரியரும் ஆவார். சத்திய யுகத்திலும் உங்களுக்கு உண்மையான தந்தையர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கே பொய்யானவை எதுவும் இல்லை.
அங்கே கடவுள் சர்வவியாபகர் என்று கூறப்படுவதில்லை. எல்லாவற்றையும் பொய்யாக்குகின்ற ஐந்து விகாரங்கள் வரும்போதே பொய்யானவை தொடங்குகின்றன. நீங்கள் எல்லையற்ற அசரீரியான தந்தையின் முன்னால் நேரடியாக இருக்கிறீர்கள் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கிறது. இந்த பாபாவும் கூறுகிறார், நான் அந்த பாபாவின் முன்னால் நேரடியாக இருக்கிறேன். நான் அவரை நினைக்கிறேன். நான் அவரை மீண்டும் மீண்டும் நினைக்கிறேன். நான் பாபாவின் குழந்தை அல்லவா? நீங்கள் இந்த பௌதீக தந்தையை மறந்து அவரை நினைக்க வேண்டும். லௌகீக உறவுகள் எல்லாத்தையும் மறந்து பாபாவினுடைய எல்லா உறவாகவும் உயிரோட்டமான ஒரு உலகமா நான் வாழும் என்று பாபா சொல்ற. எனக்கு ஒரே ஒரு பாபாவே இருக்கிற எனக்கு இருக்கிறது எல்லாமே இந்த உலகத்துல ஒரு உறவு தான், அது பாபா மட்டும்தான். அப்பாவா என்ன, பிள்ளையா என்ன, கணவன் என்ன, மனைவி என்ன, எல்லாம் எனக்கு பாபா ஒருத்தர் தான் என்று உண்மையா வாழும் பாபா சொல்ற. பாபா மட்டும்தான் நினைக்கணும் அப்படின்னு இல்லாம உண்மையாவே. உங்களுக்கு சிறிது இடையூறுகள் வரலாம், ஆனால் எனக்கு ஏனேரா இடையூறுகள் இருக்க வேண்டும். உங்கள் பார்வை இவரை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. பாபா சொல்ற, எனக்கே இடையூறு வரணும், உங்களுக்கு இடையூறுகள் வரலாம், எனக்கே இடையூறு வரணும். உங்கள் பார்வை இவரை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. எனது பார்வை யாரிடம் ஈர்க்கப்படும்? எனக்கு சிவபாபாவோடு ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது. நீங்கள் சிவபாபாவை நினைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த பௌதீகமானவரை நினைக்காமல் தவிர்த்து விட வேண்டும். அதாவது பிரம்மா பாபாவை நினைக்கிறது இல்லை. ஆனா பிரம்மா பாபாவோட சரீரத்துக்குள்ள வச்சுத்தான் சிவ பாபாவை நினைப்பான். ஆனா பிரம்மா பாபா நினைக்க கூடாதுன்ற. எப்படியாயினும் எனக்கு இருப்பது ஒரே ஒரு சிவபாபாவே. உங்கள் முன்னால் இருவர் இருந்தாலும், பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் இருந்தாலும், என் முன்னால் அந்த ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். நான் அவருடைய குழந்தை. எப்படி இருந்தாலும் என்னால் நிலையான நினைவில் நிலைத்திருக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் பாபா கூறுகிறார், நீங்கள் ஒரு கர்மயோகி, செயல்கள் ஆற்ற வேண்டிய உலகத்துலதான் வாழ்றோம். உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் சுற்றுகிறது. இதுகளையெல்லாம் நினைச்சு கொண்டு செயல்கள் ஆற்றுறதுக்கு தான் முயற்சி செய்யணும். மூளைக்கு வேலை கொடுத்து கொண்டு வேலை வாக்கணும். புத்தியில் முழு சக்கரமும் சுற்றுகிறது. சத்திய திரேதா யுகங்களில் நீங்கள் இத்தனை பிறவிகளை எடுத்திருக்கிறீர்கள். இந்த பிறவிகளை எடுக்கும் போது நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை பூர்த்தி செய்திருக்கிறீர்கள். 84 பிறவிகளின் கணக்கு இருக்கிறது. ஒரு முறை கலியுகத்தின் இறுதியை அடைந்ததும் புதிய சக்கரம் தொடங்குகிறது. வரலாறும் புவியியலும் மீண்டும் நடக்கிறது. சத்திய யுகத்தில் யார் இருந்தார்கள்? அவர்கள் எங்கே ஆட்சி செய்தார்கள்? தேவர்கள் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது மக்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் எல்லையை கடக்க வேண்டாம். தேவர்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவே இன்றைக்கு உலகத்துல மக்கள் எல்லாரும் உலகத்தை பகுதி பகுதியா பிரிச்சு வச்சிருக்கிறார். பிரிச்சு வச்சு கொண்டு எந்த எல்லைக்குள்ள வராத, அதை கடக்காது, இதை கடக்காதுன்னு சொல்லினார். எங்கள் எல்லையை கடக்க வேண்டாம், எங்கள் நீரை பருக வேண்டாம். பாபா எல்லையற்றதின் அதிபதி. பாபா கூறுகிறார், என்னை நினையுங்கள். இதை கூறுவது இந்த பாபா அல்ல, அசரீரியான பாபா. இவர் மூலமாக ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கூறுகிறார், என்னை நினையுங்கள். அப்பொழுது நீங்கள் ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள், அல்லது அங்கே சுகவீனம் அடைய மாட்டீர்கள். இங்கே சில தந்தையர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து பின்னர் அந்த குழந்தைகள் திடீரென்று மரணித்து விடுகிறார்கள். ஆகவே குடும்பம் அதிகளவு துன்பப்பட்டு பின்னர் தங்கள் ஜீவனோபாயத்துக்காகவும் உழைக்க வேண்டியிருக்கிறது. ஜீவனோபாயத்துக்கு உழைக்கிறதுக்கு படாது பாடுபடும் ஒரு பக்கம், அதை விட வாழ்க்கையில வாறு சந்திக்கிற துன்பங்கள் உண்டு, அது ஒரு பக்கம். இப்படி தத்தளிச்ச வாழ்க்கையா போய்கொண்டிருக்குது. அதனாலதான் இந்த உலகத்தை சொல்றது, இதுவே துன்ப பூமி ஆகும். தந்தை உங்களுக்கு எந்த கஷ்டமும் தருவதில்லை. ஏன்னா போதிய அளவுக்கு உங்க தாராளமா கஷ்டம் இருக்கு. கஷ்டம் இல்லை என்றுட்டு பாபா கஷ்டத்தை தருவா இருந்தே இல்லை. பாபான சுபாவம் அது இல்லை. அவர் கூறுகிறார், என்னை நினையுங்கள்,
உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்லது, நல்ல உணர்வுல வாழணும் அப்படித்தான் நினை 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 அதை சொல்லிக் கொண்டிருப்ப. ஆஸ்தியையும் நினையுங்கள். தனது தந்தையிடமிருந்து தான் ஒரு ஆஸ்தியை பெறுவார் என்று ஒரு புத்திரன் விளங்கிக் கொண்டாலும் அவர் எப்படி தனது சொந்த தொழிலை மேற்கொள்வது என்பதை படிப்பார். அப்பா அந்த சொத்து இருக்குன்னு சும்மா இருக்க மாட்டார், அவர் தானும் வேலை செய்வோம் சொல்லி படிப்பார், வேலை செய்வார். அவர் தன்னுடைய ஆஸ்திக்காக காத்து கொண்டிருக்க மாட்டார். எப்படியா? ஒரு அரச குடும்பத்தில் பிறப்பவர்கள் தங்கள் ஆஸ்திக்காக காத்திருப்பார்கள். அரச குலத்தில் பிறந்தாக்கள் தங்கள் ஆஸ்திக்காக காத்திருப்பினர். அதிகளவு தானங்களை கொடுத்து பெரும் புண்ணியத்தை செய்துவிட்டு அவர்கள் ஒரு அரச குடும்பத்தில் ஒரு பிறவியை பெற்று பின்னர் ராஜ்யத்தை கவனித்துக் கொள்ளுவார்கள். இந்த அரசர்கள் தூய்மை இல்லாதவர்கள். அரச குடும்பத்துல பிறந்து ராஜ்யத்தை பெற்று கவனிச்சு கொள்ளுவினர். அவைகளுக்கு ஆஸ்தி ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். அந்த ஆஸ்தி என்னென்று வந்து சேருதுன்னு சொன்னா அவையின் புண்ணிய கணக்குக்கு அது வந்து சேரும். ஆனா அந்த அரசர்கள் தூய்மை இல்லாதவர்கள். நீங்கள் போய் லட்சுமி நாராயண் வீட்டில் தூய அரசர்களுக்கு பிறப்பீர்கள், அல்லது சூரிய வம்சத்து ராஜ்யத்தில் எங்கேயாவது பிறப்பீர்கள். அங்கே துன்பத்தின் சுவடே கிடையாது. நீங்கள் எல்லா துன்பத்தில் இருந்து விடுபட்டிருப்பீர்கள். பாபா வந்து உங்களுக்கு பொறுமையை தருகிறார். இது இப்பொழுது உங்கள் இறுதி பிறவி. இதுவே பிறவி பிறவியாக உங்கள் நிலையாகி விட்டது. குழந்தைகள் வீழ்ந்து துன்ப உலகத்தை அடைந்து விட்டார்கள். எப்படி சந்தோஷதாமம் பெற முடியும்? இங்கே அதிகளவு துன்பமே இருக்கிறது. இங்கே உள்ள சந்தோஷம் எதுவும் தற்காலிகமானது. முக்கியஸ்தர்களுக்கும் துன்பத்தை தவிர ஒன்றுமே இருப்பதில்லை. தற்சமயம் ஏழைகளே எல்லோரிலும் சிறந்தவர்கள். சரி, அப்படி சொல்ற பாவம் அவளுக்கு ஒன்றை பற்றி எங்க கவலை இல்லை தானே. அது போயிடுமோ இது போயிடுமோ, உண்டை பற்றி என் கவலை இல்லை. செல்வந்தர்களா இருக்கிறார்களுக்கு தான் இன்னைக்கு உலகத்துல எக்கச்சக்கம் கவலை என்று பாபா சொல்றேன். ஏழைகளை செல்வந்தர்கள் ஆக்குவதற்காகவே பாபா வந்திருக்கிறார். ஏழைகளுக்கே தானங்கள் கொடுக்கப்படுகின்றன. இங்கே இருக்கும் எல்லோரும் சாதாரணமானவர்கள். எப்படியாயினும் நீங்கள் மில்லியன் கணக்கான ரூபாய்களை வைத்திருப்பவர்களுக்கு எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் அவர்கள் தங்கள் செல்வத்தில் அத்தகைய பெருமையோடு வாழ்வார்கள். நாங்க போய் அவை நன்மை வரட்டும் என்று ஞானத்தை விளங்கப்படுத்தினா கூட அவை செலவுகள் என்ன நினைப்பினோம், இது தங்கள்கிட்ட வாங்கத்தான் வந்திருக்கிறோமா நினைச்சு காசு தந்தமே அனுப்பி விட்டுருவோம். நாங்க அவை தந்தாலும் வாங்க மாட்டோம். நான் இவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் அவைகளுக்கு அந்த சொகுசை விட்டுட்டு வாரது பெரிய கஷ்டமா இருக்கு. அந்த சொகுசு அதுதான் அந்தஸ்து பெருமை என்று வாழ்ந்து கொண்டிருப்பினோம். அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லாதவர்களுக்கு அதை விடவனும் கொள்ளவனும் என்ற பிரச்சனை இல்லை. அதனாலதான் பாபா ஏழைகள் தான் மகாபாக்கியசாலிகள்னு சொல்ற. இந்த மாதிரியான பிடிகளுக்குள்ள சிக்கப்பட்டிருக்கிறது, மனநிலைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சுமை. விடையில்லாத வேலுக்கு விட்டா இந்த அடிமட்டத்துக்கு போயிடுவினா மனநிலையில தாங்க ஒன்றுமில்லை என்று நினைக்க விளக்கிட்டுருவினா. சுயமரியாதை என்பது சுத்தமா இருக்காத வைக்கு. ஏன்னா இது கௌரவ மரியாதை எல்லாம் முழுக்க முழுக்க அந்த காசு பணமும் அந்தஸ்தும் அந்த நிலைப்பாட்டுல தங்கி வாழ்றாக்கள். ரொம்ப மோசமான நிலைமை. அவ்வாறான மக்களுக்கு என்ன செல்வத்தை கொடுக்க முடியும்? என்னென்று ஞான செல்வத்தை அவைக்கு கொடுக்கிறது? நான் ஏழைகளின் பிரபுவாவேன். ஏழை குமாரிகளும் தாய்மார்களும் இந்த ஞானத்தை பெறுகிறார்கள். ஒரு குமாரிக்கு அதிகளவு மரியாதை இருக்கிறது. எல்லோரும் அவளை வணங்குவார்கள். பின்னர் அவள் திருமணமாகும் போது வணங்குபவள் ஆகிவிடுவாள். அரைக்கல்பத்துக்கு நாங்கள் வணங்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தோம், பின்னர் நாங்கள் வணங்குபவர்கள் ஆகினோம். அதே புறவியிலேயே ஒரு குமாரி வழிபடுபவள் ஆகிவிடுகிறாள். இப்ப சத்திய திரேதா யுகத்திலையும் நாங்கள் இல்லற வாழ்க்கையில் இருப்போம், ஆனா வணங்க தகுதி வாய்ந்தவர்களா இருந்த நாங்கள். இப்ப ஆனா இங்க இல்லற வாழ்க்கையில போறதை விட குமாரியா இருந்தா வணங்க தகுதி வாய்ந்தவள் இருப்பினும் சொல்லியிருக்கா. ஏன்னா உச்சஞ்சொச்சம் இருக்கிற அந்த தூய்மையாவது உலகம் மதிக்கும். அதனால அங்க தெய்வீக குணங்கள் புண்ணிய கணக்கு தூய்மை நிறைய இருக்கும்.
ஒரு குமாரி தூய்மையானவள், ஆனால் திருமணத்தின் பிறகு அவள் தூய்மையற்று வணங்குபவள் ஆகிவிடுகிறாள். அவள் தன்னுடைய கணவனை தனது கடவுளாக கருதி அவனுக்கு தலை வணங்கி அவனுடன் அடிமை போல் வாழ்கிறாள். ஆகவே பாபா வந்து உங்களை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கிறார். பிரித்தானே, இந்த தாலி பாக்கியத்தை காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி ஒரு மனைவி, அதுக்குண்டு நிறைய விரதம் எல்லாம் இருக்கு. என்ன இந்த வரலட்சுமி விரதம் இதுகள் அந்த சுமங்கலிகள் செய்ய வேண்டியதுன்னு சொல்லி. அப்ப கணவன் சாகக்கூடாது, இப்ப கணவன்மாருக்கு மனைவி சாகக்கூடாதுன்னு சொல்லி விரதங்கள் இருக்குல்ல வேணும், அப்படி ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. இதான் அந்த அடிமைத்தனம். தாலி பாக்கியம், நான் சுமங்கலியா வாழும், ஒரு பெண்ணுக்கு கணவன் இருந்தா தான் மரியாதை சமூகத்துல. இப்படி அடிமைத்தனத்துக்குள்ள போட்டு வச்சிருக்கு. இப்ப கணவனுக்கும் அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டிருக்கோம். மனைவி இருந்தா தான் உனக்கு சமூகத்துல அந்தஸ்தான், மனைவியே தெய்வம் போல வச்சிருந்திருப்பார். இது என்னடாண்டா, நீ ராஜா, உனக்கு ஒரு அடிமையை தந்திருக்கு என்ற ஒரு மனநிலையை கொடுத்ததால அவர் வச்சு விழுத்து வாங்கினாலும் ஐயோ இந்த மனுஷன் சித்தரக்கூடாதுன்னு தான் கூப்பிட்டு கொண்டிருப்பா. இல்லாட்டி இந்த உலகத்துல தனக்கு ஒன்றுக்குமே முன்னுரிமை இல்லை, அந்தஸ்து இல்லை. இப்படியான மனநிலைய உடைச்சு வச்சிருக்கின சமூகம் இல்லையா பெண்களுக்கு. இத பார்த்து பாபாவுக்கு பொறுக்கல, முதலாவது பிரம்ம பாபாவுக்கே பொறுக்கல, கால் பிடிச்சு கொண்டு லட்சுமியை பிடிச்சி எழுப்பி விட்டுருவார். லொக்கிக்கிலேயே அவர் எழுப்பி விட்டுட்டார். என்னத்துக்கு இப்ப நீங்க விஷ்ணுக்கு கால் பிடிக்கணும், எழுப்பினோம் நிப்பாட்டி விட்டார். இப்ப பாபா வந்து உங்களை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கிறார். விடுவிச்சாலும் எத்தனையோ பெண்களுக்கு பாபாட்ட வந்தா பிறகு சிச்சியான பையன் ஒற்று உதைன்னு அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வாழுது, வெளியில வந்த இந்த உலகம் கொந்தளிக்குமே, உலகத்தை எதிர்கொள்ற சக்தி எனக்கு இல்லைங்க, அவ்வளவுத்துக்கு நொழிஞ்சு போய் இருப்பா. அவ ஒரு நிலைக்கு கொண்டு வந்து ஒரு கட்டுமானத்துக்குள்ள கொண்டாந்து பிறகு அந்த அடிமைத்தனத்துக்குள்ள என்ன வெளியில கொண்டு வாருதுண்டா, பாபாவுக்கு பெரும்பாடு இது பாபாவால மட்டும்தான் ஏது, எந்த கவுன்சிலராலையும் மேலாது. என்ன பாபா பவரும் கொடுக்கணும். என்னதான் எப்படிப்பட்ட கணவனா இருந்தாலும் கணவனை கொண்டுன்றோன மனைவி விழுந்தடிச்சு ஓடுவா. இப்படிதானே நடக்கிறது, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும். ஆனா மனைவிக்கு உண்டுண்டா கணவன் வந்தோ அது பெரிய புதிரமா இருக்கும். கணவர் வந்து பார்த்த வராமண்டா அவ உருகியும் போயிடுவா. என்னதான் இந்த அளந்த மனுஷனுக்கு என்ன அன்பு இருக்குன்னு அடி அடியா வாங்கி போட்டோம், கண்ட மாதிரி பேச்செல்லாம் வாங்கி போட்டோம். அவ திரும்பி வந்தா உருகி போயிடுவா. அப்படி ஒரு நல்ல மனசு இருக்கிறதாலதான் பாபா சகோதரிகளை தூக்கி தூக்கி வச்சிருக்கிறார். இவ்வளவு நல்ல மனசு உள்ளதுகளை போட்டு நீ உண்டு கொண்டுக்கு முதவாதுன்னு சொல்லி இந்த சமூகம் பண்ணி வச்சிருக்குது. அதுகளை இதுகளை நம்பிக்கொண்டு வாழ்றது அப்பதான் தங்களுக்கு அநியாயம் நடந்திருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறேல. இந்த உலகத்தோட கட்டமைப்புன்னு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்றது. இதான் பாபா அடிமைத்தனம்னு சொல்ற. குழந்தைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது, உங்களால் விளங்கப்படுத்த முடியும். நாங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளும் சிவபாபாவின் பேர குழந்தைகளும் ஆவோம். எங்களுக்கு அவருடைய சொத்துக்கான ஒரு உரிமை இருக்கிறது. அவருடைய சொத்து எல்லையற்றதாகும். அவர் எங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குகிறார். அவருடைய கட்டளை, குழந்தைகளே என்னை மட்டும் நினையுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண பெண்ணிலிருந்து லட்சுமியாகவும் ஒரு சாதாரண ஆணிலிருந்து நாராயணனாகவும் ஆகுவீர்கள் என்ற உண்மையை நான் உங்களுக்கு கூறுகிறேன். விரதம் இருக்கின்ற வழக்கத்தை கொண்டிருக்க தேவையில்லை. முன்னர் நீங்கள் அத்தகைய பல தவங்களை செய்தீர்கள். சிலர் 7 நாட்களுக்கு கூடி உண்ணாமல் இருந்தார்கள். விரதம் இருக்கின்ற அவ்வாறான வழக்கத்தை கொண்டிருப்பதால் நீ தங்களால் கிருஷ்ணரின் பூமிக்கு போக முடியும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். உண்மையில் தூய்மையாக இருப்பதுதான் உண்மையான விரதம். அவர்கள் தங்களை தாங்களே பலவந்தமாக பட்டினி போடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க தேவையில்லை. சில பேருக்கு விரதங்கள் நிறைய பிடிச்சு பிடிச்சு அல்சரம் வந்துடும். அதனாலதான் சொல்றது, அவை தங்களை பலாத்காரமா வலுக்கட்டாயமா பட்டினி போட்டு துன்பப்பட்டு சொர்க்கத்துக்கு போறோம்னு சொல்லி கொண்டு இருப்பினமா. நாங்கள் எல்லோரையும் தூய்மையாக்குவோம், அது எங்கள் தொழில். எப்படியாயினும் தண்ணி குடிக்காமலோ உணவுண்ணாமலோ இருப்பதால் ஒன்றுமே நடக்காது. இதெல்லாம் போய் நாங்க பக்தர்களுக்கு முன்னால கதை கேட்கல, ரொம்ப ராஜதீகமா ரொம்ப பக்குவமா கதைக்கோணும்.
பாபா எங்களுக்கு தான் வெளிப்படையா இப்படி கதைப்பா, தண்ணி குடிக்காம சாப்பிடாம இருந்த ஒன்று நடக்காதுண்டு. கோயில்கள்ல பக்தர்களுக்கு முன்னால, கோயில்கள்ல போய் கதை கேட்கல, அல்லது சும்மா பக்தர்களுக்கு முன்னால் கதை கேட்கல, இப்படி சொல்லக்கூடாது. அத சரியான இப்படியெல்லாம் விரதம் இருக்கிறதோட என்னெல்லாம் செய்யணும் என்ற மாதிரி தானே சொல்லணும். அதை செய்ய வேண்டியது எல்லாத்தையும் விட்டுட்டு விரதம் மட்டும் இருக்கிறதால எங்களுக்கு பலன் கிடைக்காது என்று சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கன்ற மாதிரி சொல்லக்கூடாது. சில வழியெல்லாம் அப்படி கதைக்கிறது, சில பாபாண்ட குழந்தைகள் இப்படி சொல்லக்கூடாது. அதை ஒரு போற்றத்தக்க விஷயமா சொல்லி அதுக்கு மேலால இப்படி செய்யணும். தூய்மையாக இருப்பதற்கு சத்தியம் செய்யுங்கள். தங்களுடைய கணவன் இறந்து விட்டால் பெண்கள் அதிக அளவு துன்பப்படுவார்கள். இப்பொழுது கணவர்களுக்கெல்லாம் கணவர் வந்து விட்டார் என்று உங்களால் சென்று அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். அவர் கூறுகிறார், என்னை மட்டும் நினையுங்கள், நீங்கள் சொர்க்காதிபதிகள் ஆகுவீர்கள். அவரே கணவர்களுக்கெல்லாம் கணவரும் தந்தையர்களுக்கெல்லாம் தந்தையும் ஆவார். ஒருவருடைய கணவன் மரணித்து விட்டால் அவளுக்கு ஞானத்தை விளங்கப்படுத்தி அவளை சிவபாபாவுக்கு நிச்சயதார்த்தம் செய்யுங்கள். அவளிடம் கேளுங்கள், ஏன் அழுகிறீர்கள்? இப்ப மம்மா அந்த அம்மா அந்த கணவர் கந்திரிக்கைகள் தானே அவ வந்து பக்காவானவர். இந்த மரண்டிக்கு இந்த இந்திய ஜனாதிபதியா இருக்கவும் இப்படித்தான் பலவிதமான மரணங்களுக்கு அடுத்து துன்பத்தில் இருந்தவர். அந்த நேரத்துல அவளுக்கு நிறைய விளங்கும். அதனாலதான் பாபா அந்த மாதிரி நேரத்துல போய் அவளோட கதைக்கலாம் சொல்றேன். ரொம்ப துன்பத்துல இருக்கீங்கள, நிறைய விளங்கும், ரியலைஸ் பண்ணுவினம், உண்மைய உணர்வினம். அதுக்கு முதல் எவ்வளவுதான் நேரம் சொல்லி இருந்தாலும் விளங்கும். நீங்களே அழுகிறீர்கள், பின்னர் சத்திய யுகத்தில் வரும் எவருமே அழுவதில்லை என்று விளங்கப்படுத்துங்கள். இங்கே எல்லோரும் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். பாரதத்தில் தேவர்களின் உண்மையான ராஜ்யம் இருந்தது. இந்த நாட்களில் மக்கள் ஒருவரையொருவர் காயப்படுத்தி அடித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த வாள் வெட்டு எல்லாம் நடக்குது இல்ல, வாழை கொண்டு கத்திய கொண்டு ஆக்கல குத்தி வெட்டுறது நேருக்கு நேர, இப்படி எல்லாம் மரணங்கள் சம்பவிக்குது. அதனாலதான் இது ஒரு அசுர ராஜ்யம். பாபா சொல்ற துன்ப பூமி அசுர ராஜ்யம், மனிதாபிமானத்துக்கே இடம் இல்லாம போச்சு. மற்ற உயிரினங்களை கூடி எல்லாத்தையும் வெட்டி சமைச்சு சாப்பிடுறது, ஒரு ஈவிரக்கம் இல்ல, ஒரு இந்த என்ன சொல்றது, இந்த உணர்வுகள் எல்லாம் மறத்து போன மாதிரி. லக்ஷ்மி நாராயணன் படம் மிகவும் சிறந்தது. திருமூர்த்தி லக்ஷ்மி நாராயணன் ராதை கிருஷ்ணன் என்று முழு படத்தொகுதியும் இருக்கிறது. தினமும் நீங்கள் இந்த படங்களை பார்த்திருப்பீர்கள். சிவபாபா பிரம்மா மூலம் உங்களை இவ்வாறு ஆக்குகிறார் என்பதை நினைப்பீர்கள். ஒரு சிறிய பலகையில் எழுதி உங்கள் சொந்த வீட்டின் வெளிப்பக்கத்தில் தொங்க விடுங்கள். எல்லையற்ற தந்தையை தெரிந்து கொள்வதால் 21 பிறவிக்கான சுயராஜ்ய அந்தஸ்தை உங்களால் கூற முடியும். படிப்படியாக பலரும் பலகையை வாசித்து உங்களிடம் வருவார்கள். நீங்கள் அழிவற்ற ஆன்மீக சத்திர சிகிச்சை நிபுணர்கள். பாபா அண்டிக்கங்களுக்கு பெரிய ஒரு பட்டம் தாரு. நீங்கள் அழிவற்ற ஆன்மீக சத்திர சிகிச்சை நிபுணர்கள். நீங்கள் ஆன்மீக சத்திர சிகிச்சை என்ற கோர்ஸ் பாபா படிப்பிக்கிறாராம். ஆன்மீக சத்திர சிகிச்சை, ஆத்மாக்குள்ள ஆப்ரேஷன் செய்யறது எப்படி என்ற கோர்ஸ் படிப்பிக்கிறாராம். அதுல சித்தி அடைகிறீர்கள். நீங்கள் ஒரு பெயர் பலகையை தொங்க விடுவது அவசியமாகும். அவர்களுக்கு சொல்லுங்கள், அந்த தந்தையை நினைப்பதால். அதுக்காண்டி சென்டருக்கு முன்னாலும் ரெட் கிராஸ் ஒன்று போடுறே இல்லை, இங்க மருத்துவ சிகிச்சை நடக்கிறது உண்டு. சனம் வேறு மாதிரி நினைச்சு கொண்டு வந்துரு. ஆன்மீக சத்திர சிகிச்சை பாடநெறி கற்பிக்கப்படும் என்றால் ஏதோ மெடிக்கல் காலேஜ் ஆகும் நினைச்சிருவேன். இந்த போதையெல்லாம் எங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளணும். பாபா சொல்லிட்டாருன்னு போர்டு எழுதி போடுவோமா ஒன்று வாரையில போகுது. பாபா பல சிறந்த கேள்விகளை எழுதி இருக்கிறார். பாபாவுக்கு எத்தனை ஆன்மீக குழந்தைகள் இருக்கிறார்கள்? அந்த ஒரே ஒருவருக்கு பல குழந்தைகள் இருக்கிறார்கள். இதில் சகோதர சகோதரிகள் இருபாலாரும் அடங்குகிறார்கள். நீங்கள் பாபாவிடம் வரும்போது எத்தனை பிரம்மா குமாரர்களும் குமாரிகளும் இருக்கிறார்கள் என்று நான் விளங்கப்படுத்துகிறேன். எனக்கு பல குழந்தைகள் இருக்கிறார்கள். குழந்தைகளின் எண்ணிக்கை வளர்கிறது. நாங்கள் சகோதர சகோதரிகள் என்று உங்களால் விளங்கப்படுத்த முடியும். நாங்கள் விகார பார்வை வைத்திருக்க கூடாது. தந்தை சொல்லுகிறார், சரீரங்களையும் பொய்யான சரீர உறவுகளையும் மறந்து என்னை நினையுங்கள்.
நீங்கள் தூய்மையானவர்கள் ஆக்குவீர்கள். நீங்கள் வேறு யாருக்கும் அன்றி ஒரே ஒரு சிவபாபாவுக்கே சொந்தமாக இருக்கின்ற சத்தியத்தை செய்கிறீர்கள். வயோதிப தாய்மார்களுக்கு இந்த வார்த்தைகளை நினைக்க முடியுமாயின் பெரும் நன்மை ஏற்படும். நாங்கள் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியிருக்கிறோம். பின்னர் நாங்கள் தேவர்களாகவும் சத்திரியர்களாகவும் வைசியர்களாகவும் சூத்திரர்களாகவும் ஆகுவோம். நீங்கள் நிச்சயமாக பிராமணர்கள் ஆக வேண்டும். ஒரு கல்பத்தின் முதல் செய்ததைப் போலவே நீங்கள் செய்வீர்கள். எண்ணற்ற ஆத்மாக்கள் பிராமணர்களாக ஆகுவார்கள். இப்பொழுது வெளிநாட்டில் உள்ள பிராமண குழந்தைகளும் வெளிப்படுவார்கள். அவர்கள் பாபாவை தொடர்ந்து நினைக்கிறார்கள். பாபா கூறுகிறார், உங்கள் குடும்பத்தோடு வாழும் போது உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். உங்களை சிவபாபாவின் ஒரு பேரக்குழந்தையாக கருதுங்கள். பிராமணர்களாகிய நாங்கள் தேவர்கள் ஆகுவோம். கலியுகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அங்கே சத்திய யுகத்தில் தேவர்கள் இருப்பார்கள். கலியுகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் அசுரகுணம் உள்ளவர்கள். நீங்கள் இப்பொழுது தெய்வீக சமுதாயத்துக்கு உரியவர்கள் ஆகிறீர்கள். தந்தை மட்டுமே இவ்விஷயங்களை கூறுகிறார். வேறு யாராலும் உங்களுக்கு இதை பற்றி கூற முடியாது. வேறு யாரும் இந்த குலங்களை பற்றி தெரிய மாட்டார்கள். பிராமணர்களாகிய உங்களால் மட்டுமே இந்த ஞானத்தை விளங்கப்படுத்த முடியும். ஒரு பிரம்மா குமார் அல்லது குமாரியினால் ஞானத்தை பெறும் வரை மற்றவர்களால் இதையும் விளங்கிக் கொள்ள முடியாது. உங்களால் மட்டுமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். இதற்கு மிகவும் சுத்தமான ஒரு இதயம் தேவையாகும். இதயம் சுத்தமாக இருந்தால் ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும். சிலருக்கு சுத்தமான இதயம் இல்லை, சுத்தமான இதயம் இல்லைன்னா ஆசைப்படலாம், ஆனா ஒரு எல்லை மீறி ஆசைப்படக்கூடாது. பிழையான விதத்துல ஆசைப்படக்கூடாது. அதான் பாபா சுத்தமான இதயம் இல்லைன்னு சொல்றேன். அல்லது இன்னொரு ஆள வீழ்ச்சியில நான் பெருமைப்படுறது, சந்தோஷப்படுறது, அல்லது இன்னொரு ஆளை தாழ்த்தி நான் சந்தோஷப்படுறது, இன்னொரு ஆளோட பலவீனத்தை நான் பகிரங்கப்படுத்தி சந்தோஷப்படுறது, அல்லது என்ன பெரிய நல்லவன் மாதிரி காட்டிக்கொள்றது, எந்த பலவீனங்களை நான் மறைச்சு மற்றவீன பலவீனங்களை வெளிப்படுத்தி, இப்படி போறதுதான் சுத்தமான இதயம் இல்லை. உண்மையான தந்தையின் சேவையில் மும்முரமானவர்களாக வேண்டும். உங்களுக்கு இந்த பொழுதுபோக்கு இருக்க வேண்டும். விளங்கப்படுத்துவதே எங்கள் வேலையாகும். நீங்கள் 108 ஆத்மாக்களோடு பெரும் பிரயத்தனம் செய்தாலும் ஒருவேளை அவர்களில் ஒருவரின் புத்தியில் மட்டுமே இது பதியும் என்பதை புரிந்து கொள்ளுகிறீர்கள். நிறைய பேர் எக்ஸிபிஷனுக்கு வருவினம், அதுல கொஞ்சம் பேர் கோர்ஸ் எடுப்பினம், அதுலயும் ஒன்று ரெண்டுதான் வீக்கே ஆகுவினம், சிலவர்கள் ஒருத்தரவாகவும் மாட்டின. அதால நாங்க செய்த முயற்சி எல்லாம் வீண் போயிட்டது என்று இல்லை. ஒரு கல்பத்தின் முதல் வெளிப்பட்ட ஓரிருவர் வெளிப்படுவார்கள். பிரம்மா குமாரர்களும் குமாரிகளுமாக ஆகியவர்கள் தான் இப்பொழுது மீண்டும் வருவார்கள். அதனால் நீங்கள் களைத்து போகக்கூடாது. எவ்வளவு முயற்சி செய்தோம், அந்த முழு நிகழ்ச்சியிலே உண்டைக்கு ஒரு ஆள் தான் வீக்கியாக இருக்கு என்று நாங்கள் நினைக்க கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். யாராவது வெளிப்படுவார்கள். நீங்கள் எங்கே போனாலும், உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் திருமணங்கள் போன்றவற்றுக்கு போனாலும் உங்களால் அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். ஒவ்வொருவருடைய கர்மத்துக்கேற்ப அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அவை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்கப்படும். லௌகிக் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார்களுக்கு இப்படி நிகழ்வுகளுக்கு போகிக்க செய்யலாம். தூய்மையாக இருப்பதுதான் முக்கிய விஷயம். சில சமயங்களிலே நீங்கள் வெளியே உண்ண வேண்டியும் கூடி வரும் என்று சொல்றார் பாபா. அது எப்படியான சந்தர்ப்பத்திலேன்னு அவையவை தனிப்பட்ட முறையில பாபாட்ட ஆலோசனைக்கு போனோம். பாபா வெளியில சாப்பிட வேண்டியும் வரும் சொல்லி போட்டாருன்னு போய் சாப்பிடுறே இல்லை. அச்சா குழந்தைகளே, நீங்கள் சிவபாபாவின் நினைவில் நிலைத்திருந்தால் மாயை உங்களில் ஆதிக்கம் செலுத்த மாட்டாள். பாண்டைக்கு ஒரு குமார் ஒராள், அவர் எங்கேயோ ஆட்டியோ பெரியம்மான மகளோ ஆட்டியோ பேர்தேன்னு சொல்லி கூப்பிட, சரி இந்த சமூகத்தோட ஒத்து போத்தானே உடம்பு போக, அவர் எல்லாரும் வளர்ச்சி பிடிச்சு ஒரு ரோல்ஸ பிடிச்சு வாய்க்குள்ள ஆளை பிடிச்சு வச்சு போட்டினம்மா, நான் என்ன செய்யறது என்ற அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன செய்யறது?
அப்ப அது ஒரு சூழ்நிலை. அப்ப அவ்வளவுக்கும் அவர் கிச்சன்ல எல்லாம் சமைக்கிற ஒரு குமார். அப்ப அவர் கேட்ட, அப்பனா நீ 6 மாசத்து கிச்சனுக்குள்ள வரக்கூடாது எல்லாம் கேட்ட. அப்ப அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவைகளுக்கு வழிகாட்டல்கள் வித்தியாசப்படும். குழந்தைகளே, நீங்கள் சிவபாபாவின் நினைவில் நிலைத்திருந்தால் மாயை உங்களில் ஆதிக்கம் செலுத்த மாட்டார். நாங்க நல்ல ஸ்ட்ராங்கா எங்கிற ஆன்மீகத்தின் சக்தி வெளிப்படுறதா இருந்தா சூழ்நிலை கூடி மாறும். இப்படி செய்யறது கூட யாருக்கும் தைரியம் வராது. ஆனால் பாபா இந்த அனுமதியை யாருக்கும் கொடுப்பதில்லை. என்ன அனுமதி? வெளியில போய் சாப்பிடலாம் என்று அனுமதி கொடுக்க மாட்டார். சூழ்நிலை வந்து நாங்க ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா மாய வந்து எங்களோட சேட்ட விடாது. நாங்க பலவீனப்பட்டு போயிருந்தா என்ன செய்யறது, சாப்பிட வேண்டி வந்துட்டுது என்று வந்து சொல்லுவோம். ஆனா பாபா அதுக்கா வேண்டி நான் ஒரு நாளும் அனுமதி தரமாட்டேன், பிள்ளை பாவம் அந்த சூழ்நிலை அப்படி பிள்ளை ஒரு பலவீனப்பட்ட பிள்ளைன்னுட்டு சரி சாப்பிடுன்னு பாபா வாயால சொல்ல மாட்டேன். இதெல்லாம் தெளிவா நான் விளங்கி கொள்ளணும். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையா அல்லது அவர்களின் வேலை சிக்கலில் இருக்கிறதா என்று பார்க்கப்படும். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அவங்க வேர்க் அப்படியா, வேலை செய்யற இட அவங்க வேலை அப்படிப்பட்ட வேலையா? ஒரு ஆள் விண்வெளிக்கு போறதுக்கு விண்வெளி விஞ்ஞானியா இருக்கிறான் வைப்போம், ஆனா ஒரு வீக்கே இப்ப என்ன செய்யறது இந்த மாதிரி. அல்லது போலீஸ்லாமியில் இருக்கிற இப்படி என்ன என்ன செய்யறது? அவனை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வழிகாட்டல் கொடுக்கப்படும். உலகம் மிகவும் கொடியது, நீங்கள் பலருடன் வாழ வேண்டும். தனது சிஷ்யரை பரீட்சிப்பதற்காக போய் ஒரு சிங்கத்தின் குகையில் வாழுமாறும் ஒரு விலை மாதரிடம் போகுமாறும் கூறிய ஒரு குருவை பற்றிய கதையொன்று இருக்கிறது. உண்மையில் அது பரீட்சை அல்ல, அது குழந்தைகளான உங்களுக்கே பொருத்தமானது. நீங்கள் உங்களை சிங்கங்களிடம் அனுப்பப்படுவதில்லை, தந்தை விளங்கப்படுத்துகிறார். வருகின்ற எவருக்குமே தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். நாளுக்கு நாள் எல்லோருடைய புத்தியிலும் இருக்கும் ஊட்டு திறக்கப்படும். விருச்சம் வளர வேண்டும், பின்னர் விநாசம் ஆரம்பமாகும். அதற்கு முதல் விநாசம் நடக்காது. இங்கே ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. தந்தை கூறுகிறார், என்னை நினையுங்கள். இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்லுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். தாரணைக்குரிய சாரம்சம், ஞானத்தை கிரகிப்பதற்கு உங்கள் இதயத்தை மிகவும் சுத்தமாக வைத்திருங்கள். எனக்கு என்று சில ஆசைகள் இருக்கக்கூடாது, எனக்கு என்று சிலதுகளை நான் வச்சிருக்க கூடாது. அப்படி வச்சிருந்தா உங்களுக்கு பாபா சொல்றத சுத்தமான மனசோட ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கும். நிறைய கேள்விகள் வரும், நியாயங்கள் மனசுல வரும். அது என்னடா புரி, இது என்ன இடி, என்ன இங்கேயும் இப்படியோ அப்படியோ, நிறைய கேள்வி வரும். பிரச்சனையை நான் சொல்லுவேன் பாபாக்கு. பாபா திருப்பி இது இப்படி இப்படித்தான் இருந்தா சரி ஓகே பாபா சொல்லிட்டு அப்புறம் என்ன, கம் பண்ணி இருக்க வேண்டியதான் இருக்கணும். ஞானத்தை கிரகிப்பதற்கு உங்கள் இதயத்தை மிகவும் சுத்தமாக வைத்திருங்கள். ஒரு உண்மையான இதயத்தோடு தந்தையின் சேவையில் உங்களை ஈடுபடுத்துங்கள். சேவை செய்வதில் ஒருபோதும் களைத்து போகாதீர்கள். இந்த சத்தியத்தை செய்யுங்கள், என்னுடையது சிவபாபா மட்டுமே, வேறு யாரும் அல்ல. சரீரங்களையும் பொய்யான சரீர உறவுகளையும் துறந்து ஒரே ஒருவரோடு உறவுகள் அனைத்தையும் வைத்திருங்கள். ஏழைகளுக்கு ஞான செல்வத்தை தானம் செய்யுங்கள். ஆசீர்வாதம். உங்களுடைய பாக்கியத்தினதும் பாக்கியத்தை அருள்பவரினதும் விழிப்புணர்வினால் ஒத்துழைப்பாக இருப்பதால் சதா சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். ஆகும் நீங்கள் உங்களுடைய பாக்கியத்தினதும் பாக்கியத்தை அருள்பவரினதும் விழிப்புணர்வினால் ஒத்துழைப்பாக இருப்பதால் சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். ஆகும்
சங்கம யுகம் சந்தோஷத்துக்குரிய யுகமாகும், அது மகிழ்ச்சிக்குரிய யுகமாகும். ஆகவே சதா சந்தோஷமாக இருந்து சந்தோஷத்தை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்போதும் உங்கள் பாக்கியத்தையும் பாக்கியத்தை அருள்பவரையும் நினையுங்கள். தந்தையை கண்டு கொண்டதும் நீங்கள் அனைத்தையும் கண்டு கொண்டு விட்டீர்கள். இந்த விழிப்புணர்வு உங்களை ஒரு இலகு யோகியாகும். சிரமப்படாமல் உங்களால் கடவுளை கண்டடைய முடியாது என்று உலக மக்கள் கூறுகிறார்கள். வீட்டில் இருக்கும் போதே தந்தையை கண்டடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நீங்கள் நினைத்து கூடி பார்க்காததையே நீங்கள் கண்டடைந்து விட்டீர்கள். நீங்கள் சந்தோஷ கடலை கண்டடைந்து விட்டீர்கள். இந்த சந்தோஷத்தில் இருங்கள். இதுவே இலகு யோகமாகும். ஸ்லோகம்: சுத்தத்துடனும் சரியான வழியிலும் ஒவ்வொரு பணியையும் செய்பவர்களே உண்மையான பிராமணர்கள். பிராமணர்கள்டா யாருன்னு பாபா அடிக்கடி வரைவிலக்கணம் சொல்லுவார். அதே நேரம் பிராமண வாழ்க்கை என்ற இப்படியானது என்றெல்லாம் சொல்லுவார். சந்தோஷமானது இப்படியெல்லாம் சொல்லுவார். இன்றைக்கு சொல்ற சுத்தத்துடனும் சரியான வழியிலும் ஒவ்வொரு பணியையும் மேற்கொள்ளுபவர்கள் தான், இதே சுத்தத்துடனும் சரியான வழியிலையும் செய்கிறார்கள் தான் உண்மையான பிராமணர்கள். ஓம் சாந்தி. பாபா என்ன சொல்ற இன்றைக்கு, நிறைய தாரணைக்குரிய கருத்துக்கள் சொல்ற, போதைக்குரிய கருத்துக்களும் சொல்ற, ஆன்மீக போதைக்குரிய கருத்துக்களும் அடுத்தது கூட தாரணைக்குரிய கருத்துக்களும். எனக்கு ஒரு சூழ்நிலை நெருக்கடியா இருக்குதுன்னு சொன்னா சில பேர் அந்த சூழ்நிலையில தோத்து போயிடுறீனா, மாயை நாங்க பலவீனமா இருந்தா அது சக்தி வாய்ந்ததா இருக்கு, ஆனா நாங்க தோத்து போறதுக்கு ஒரு நாளும் பாபா அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற. தோத்து போனா சரி பரவாயில்ல இப்படி சொல்ல மாட்டார் பாபா கடைசி வரைக்கும் சொல்ற. அடுத்தது எல்லாருக்கும் சேவை செய்ய வேணும், ஆனா பெரிய எதிர்பார்ப்பு இருக்க கூடாது, நம்பிக்கையோட சேவை செய்ய வேணும். யார் யாருக்கு பாக்கியத்தின கதவுகள் திறக்கணுமோ அது தானாக திறக்கப்படும், ஏன்னா அது பாபாக்கும் அவைகளுக்கும் இடையிலானது. ஆனா தொடர்ந்து முயற்சி செய்ய வேணும், சேவை செய்து கொண்டிருக்க வேணும் சொல்ற. இப்ப அவை அவையின் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வைபவங்கள் அதுகள் இதுகளுக்கு போக வேண்டி வந்தாலும் சேவை செய்யலாம் அங்கேயும் சொல்லி சொல்ற. அதையும் கவனமா செய்யணும், விவேகமா செய்யணும், இல்லாட்டி அச்சோ வந்துட்டா இவ இங்கேயும் அந்த உந்த தொழிலை தான் செய்யறா என்று சொல்ற மாதிரி ஆக்கள் வெறுக்கிற மாதிரி எல்லாம் நான் செய்யக்கூடாது. நான் பெஞ்ச குத்தி கொண்டு போகலாம், ஒரு வைபவத்துக்கு போயிருக்க பேக்ல பேம்ப்ளெட்ஸ் இருக்கலாம், மீறாவது வில்லங்கத்துக்கு கேட்டா எடுத்து கொடுக்கலாம். அதுவும் சில பேர் வந்து எங்களை ஒரு மட்டம் தட்டுற மாதிரி கதைப்பின வேணும் என்று ரன் டவுன் பண்ற மாதிரி வியாக்கியானங்கள் கேட்டு கொண்டிருப்பின. அந்த இடத்துல சரியான பணிவா சரியான அன்பா அமைதியா நாகரிகமா இருந்துட்டு வாரதுதான் நாங்க அங்க செய்யக்கூடிய சேவை. எங்களுடைய உணர்வுகளால நாங்க அவளுக்கு நல்ல ஒரு உணர்வை கொடுப்போம், அவேண்ட ஒரு கீழ்த்தரமான உணர்வையும் கூட நாங்க அது நம்ம இப்படி கதைக்க கூடாது, இவங்களோட கதைச்சு இருக்க கூடாது நினைக்கிற அளவுக்குங்கிற உணர்வுகள் அங்க அவைகளுக்குள்ள வேலை செய்யணும். அப்படி வைபவங்களுக்கு போனா லௌகிக உறவுகளுக்கு முன்னால வெளியில லௌகிக ஆக்களுக்கு முன்னால நாடி துடிப்பை பார்த்து பாபா சேவை செய்ய சொல்லி சொல்லுவார். இல்லாட்டி சேவைக்கு பதிலா அவச்சேவை நடந்துரும். நாங்க ஒரு பொறித்தனமான இடம் பண்ண எங்களுடைய அகங்காரமும் சேவைகளை கலந்ததுன்னு சொன்னா அவச்சேவையா போயிடும். அடுத்தது பாபா சக்திகள் பெண் உடம்புல இருக்கிற ஆத்மாக்களுக்கு நிறைய பலம் கொடுக்குற, என்ன அவை அப்படி ஒரு ஆட்டிடியூடுக்குள்ள போயிடுச்சுங்க, அந்த ஆட்டிடியூட் மனோபாவத்துக்குள்ள அதுக்குள்ள இருந்து அவளை வெளியில கொண்டு வந்து சக்திசாலியாக சொல்லி சொல்றாரு. என்ன அவங்க ஆத்ம பலமும் சிறப்பியல்புகளும் இவ்வளவு இருக்குது, அதை வெளியில கொண்டு வந்து உலக மாற்றத்துக்கு பயன்படுத்த சொல்லி சொல்றாரு. வீணாக்கி கொண்டிருக்க வேண்டாம். ஓகே பாபா இன்னைக்கு சுத்தமான இதயம் தான் வலியுறுத்தி சொல்றாரு. ஓம் சாந்தி.
நினைப்போம்.